எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எம்ப்ளாய்மெண்ட் ரினீவல், வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல். கடந்த 3 வருடங்களில் எம்ப்ளாய்மெண்ட் ரினீவல் பண்ணாதவங்க, அதாவது வந்து ரினீவல் பண்ணாமல் மறந்து விட்டு போனவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம வந்து வரும் 27/8/2021 அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நாம் வந்து அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நாம் வந்து லைவாக எப்படி வந்து ஆன்லைனில் நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட்டை ரினியூவல் பண்ணுறதுன்ற நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, வாங்க வீடியோலாம் பாருங்கள். ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரினியூவல் பண்ணுறதுக்கான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை படிக்கிறேன் கேளுங்கள். தமிழக அரசால் சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்கப்பட்டுள்ளதால் ஜனவரி 2017 முதல் டிசம்பர் 2019 வரை வேலைவாய்ப்பு பதிவினை புதுப்பிக்க தவறிய பதிவுதாரர்கள் இத்துறை இணையதளம் வாயிலாக தங்கள் பதிவினை 27/8/2021 புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. இது எந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா tnvelaiyappu.gov.in இந்த வெப்சைட்டில் தான் இந்த மெசேஜ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து பதிவு பண்ணாமல் விட்டவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தி வந்து எல்லாருமே வந்து ரினியூவல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். கிளிக் ஹியர் டு விசிட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்னு இருக்குங்களா, அது கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம பேஜுக்குள்ளே வந்துட்டோம். அந்த மெயின் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறைன்னு அப்படின்னு இருக்கும். இந்த லாகின் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு இருக்கும். அது எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னுடைய யூசர் ஐடியை நான் இன்சர்ட் பண்ணுறேன். என்னுடைய யூசர் ஐடி வந்து டிவிடி. உங்களுக்கான அந்த யூசர் ஐடி உங்களை கார்ட்லேயே இருக்கும், அந்த கார்டு பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் என்னுடைய யூசர் ஐடியை நான் வந்து டைப் பண்ணுறேன், அப்புறமா வாட்ச் பண்ணுங்கள். போட்டுட்டேன். இப்போ பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய பாஸ்வேர்டு என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போடுங்க. நான் என்னோடய பாஸ்வேர்டை நான் வந்து போடுறேன். போட்டுட்டு கிளிக் ஹியர் டு லாகின் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். பேஜுக்குள்ளே போயிட்டோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் அப்டேட் ப்ரொஃபைல்னு இருக்கு பாருங்கள், அப்டேட் ப்ரொஃபைல், அதில் ரினீவல் கேண்டிடேட் ரினீவல், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்தமாரி ப்ராக்ரஸ் ஆகும். யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் லேப்ஸ், இங்கே பாருங்கள் ஒரு மெசேஜ் வருது, யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் லேப்ஸ், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரினீவல் அண்டர் 18 மந்த்ஸ் கன்செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, எனக்கு கன்செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வரைக்கும் ஒரு 3 வருஷம் ரினியூவல் பண்ணாமல் விட்டவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரினியூவல் பண்ணிவிடுங்க. இப்படி கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, கேண்டிடேட் நேமு, ரினியூவல் டேட்டு, நெக்ஸ்ட் ரினியூவல் டேட்டு எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். இப்போது ரினியூன் கொடுக்கணும். ஓகேங்களா, ரினியூன் கொடுக்குறோம். ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க. நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டோன்னே பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். அப்டேட் ப்ரொஃபைலில் தான் வந்து ரினியூவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அது கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும். உங்களுடைய ரினியூவல் வந்து லேப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு மெசேஜ் ஷோ பண்ணோம், அது ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ரினியூ கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ரெக்வஸ்ட் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கு. ஓகே, இந்த ரினியூவல் கொடுத்த உடனே இந்த பேஜ் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிரிண்ட் ஐடி கார்டுன்னு வரும் பாருங்கள், பிரிண்ட் ஐடி கார்டு. ஓகேங்களா, உங்களுக்கு லேப் சைட் போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த பிரிண்ட் ஐடி கார்டு வராது, மறுபடியும் நீங்கள் ரினியூவல் கொடுத்தா தான் இந்த பிரிண்ட் ஐடி கார்டுன்னு வரும். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் என்னுடைய இது ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரினியூவல் டியூ மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனு 2023 தான். ஓகேங்களா,
ओके எல்லாரும் வந்து இத சீக்கிரமா முடிச்சிடுங்க ஆகஸ்ட் 27 குள்ள இத வந்து நீங்க முடிச்சணும் இல்லனா பண்ண முடியாது நன்றி வணக்கம்